எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 29 ஜூலை 2021 நாளுக்கானது. தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஜூலை 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி: கென்யாவில் நடைபெறும் கட்லஸ் எக்ஸ்பிரஸ் 21 என்ற கடல்சார் பயிற்சியில் எந்த இந்திய கடற்படை கப்பல் பங்கேற்கிறது? கென்யாவில் நடைபெறும் கட்லஸ் எக்ஸ்பிரஸ் 21 என்ற கடல்சார் பயிற்சியில் எந்த இந்திய கடற்படை கப்பல் பங்கேற்கிறது? இதுக்கு சரியான விடை ஐஎன்எஸ் தபா, மன்னிக்கவும், ஐஎன்எஸ் தல்வார். ஐஎன்எஸ் தல்வார். அடுத்தது இரண்டாவது கேள்வி: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? டெல்லி. எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2021. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? அதாவது 28 ஜூலை 2021 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை தஜிகிஸ்தான் நாட்டின் தலைநகர் துசான்பேயில். அடுத்தது நான்காவது கேள்வி: ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் தஜிகிஸ்தான் நாட்டின் துசான்பே நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் தஜிகிஸ்தான் நாட்டின் துசான்பே நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது ஐந்தாவது கேள்வி: ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புலிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புலிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 29. அடுத்தது எந்த ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற மாநாட்டில் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிப்பது என முடிவு செய்யப்பட்டது? எந்த ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற மாநாட்டில் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிப்பது என முடிவு செய்யப்பட்டது? சரியான விடை 2010. அடுத்து ஏழாவது கேள்வி: புதுவை பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன ஊடுகதிர் மின் அணு நிறமாலை அளவீட்டு தொழில்நுட்ப கருவியை துணைவேந்தர் குர்மீத் சிங் இயக்கி வைத்தார்? புதுவை பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன ஊடுகதிர் மின் அணு நிறமாலை அளவீட்டு தொழில்நுட்ப கருவியை துணைவேந்தர் குர்மீத் சிங் இயக்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 2.7 கோடி. அடுத்தது எட்டாவது கேள்வி: ஹசிமரா விமானப்படை தளம் அமைந்திருக்கும் 101வது படைப்பிரிவில் ரஃபேல் போர் விமானம் எப்போது முறைப்படி சேர்க்கப்பட்டது? ஹசிமரா விமானப்படை தளத்தில் அமைந்திருக்கும் 101வது படைப்பிரிவில் ரஃபேல் போர் விமானம் எப்போது முறைப்படி சேர்க்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 28 ஜூலை 2021. அடுத்தது சென்னை மண்டலத்தின் எத்தனையாவது பாஸ்போர்ட் அதிகாரியாக எஸ் கோவேந்தன் பொறுப்பேற்றார்? சென்னை மண்டலத்தின் எத்தனையாவது பாஸ்போர்ட் அதிகாரியாக எஸ் கோவேந்தன் பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 31வது. அடுத்தது பத்தாவது கேள்வி: உலக அளவில் அதிக ட்விட்டர் பின் தொடர்பவர்களை கொண்டவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? உலக அளவில் அதிக ட்விட்டர் பின் தொடர்பவர்களை கொண்ட
பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? சரியான விடை 11வது இடத்தில். இதில் முதல் இடம் பார்த்தீங்கன்னா யார்னு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா. அதாவது 12 கோடிக்கும் மேற்பட்ட அதாவது பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார். நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 7 கோடி பின்தொடர்பவர்களை ட்விட்டரில் இந்த கணக்கை பெற்றிருந்தார். அடுத்தது இதுவரை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி பேர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ட்விட்டரில் பின்தொடர்கிறார்கள். அடுத்தது 11வது கேள்வி, பெண்களின் பாதுகாப்புக்காக தேசிய மகளிர் ஆணையத்தின் 24 மணி நேர உதவி எண்ணை தொடங்கி வைத்தவர் யார்? பெண்களின் பாதுகாப்புக்காக தேசிய மகளிர் ஆணையத்தின் 24 மணி நேர உதவி எண்ணை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்மிருதி ராணி. அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7-8-2-7-1-7-0-1-7-0. அடுத்தது 12வது கேள்வி, கரோனா அபாய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் தங்கள் குடிமக்களுக்கு 3 ஆண்டுகள் பயண தடை விதிக்கப்படும் என எந்த நாடு அறிவித்துள்ளது? கரோனா அபாய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் தங்களது குடிமக்களுக்கு 3 ஆண்டுகள் பயண தடை விதிக்கப்படும் என எந்த நாடு அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அடுத்தது 13வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான 4x200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ரிலேவில் எந்த நாடு தங்கப்பதக்கத்தை வென்றது? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான 4x200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ரிலேவில் எந்த நாடு தங்கப்பதக்கத்தை வென்றது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது மிளகாயின் அரசன் என்று மிளகாய் வகை நாகாலாந்திலிருந்து முதல் முறையாக எந்த நகருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? மிளகாயின் அரசன் என்ற மிளகாய் வகை நாகாலாந்திலிருந்து முதல் முறையாக எந்த நகருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை லண்டன் நகருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராவின் பலாப்பழங்களை வந்து லண்டன் நகருக்கும் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கும், அஸ்ஸாமின் எலுமிச்சம்பழத்தை லண்டனுக்கும், அஸ்ஸாமின் சிவப்பு அரிசியை அமெரிக்காவிற்கும், லெடேகு திராட்சை பழத்தை துபாய்க்கும் 2021ஆம் ஆண்டில் அபேடா ஏற்றுமதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நைஜீரியா தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கு சுமார் 1 கோடி தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அடுத்தது தகைசால் தமிழர் விருதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுதந்திர தின விழாவில் என் சங்கரையாவுக்கு விருதை மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை அதாவது MSME நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்கான குழு தொழில்துறை முன்னாள் செயலாளரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான நா சுந்தரத்தேவன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது புதிய காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள ராகேஷ் அஸ்தானாவை திரும்ப பெறக்கோரி தில்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்தது இந்தியாவின் கரோனா தடுப்பூசி திட்டத்துக்கு அமெரிக்கா ரூபாய் 186 கோடி நிதியுதவி அளிக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஜூலை 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஜூலை 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.